Hello students, welcome to our channel. நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ தொடரில் சமச்சீர் பாடத்திட்டம் 6ஆம் வகுப்பு கணக்கு 3ஆம் பருவம் இயல் 1 பின்னங்கள். இதில் உள்ள பயிற்சி கணக்குகளை ஒவ்வொரு பயிற்சியாக கடந்த சில வீடியோக்களில் நம்ம பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில கணக்குகளை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம கணக்குகளுக்குள் செல்லலாம். இன்றைக்கு நம்ம பயிற்சி 1.1 இதில் உள்ள 1ஆவது மற்றும் 2ஆவது கணக்குகளை பார்க்க இருக்கிறோம். 1ஆவது கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதில் ரோமன் லெட்டர் 1 முதல் 5 வரை கணக்குகள் இருக்குது. அடுத்து சரியா தவறா என கூறுக. இதில் ரோமன் லெட்டர் 1 முதல் 5 கணக்குகள் வரை இருக்குது. இதை இப்போ நம்ம பார்க்கலாம். இதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இயல் 1 பின்னங்கள் பயிற்சி 1.1 1ஆவது கணக்கு கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ரோமன் லெட்டர் 7 3/4 + 6 1/2 = கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். விடை, இப்போ நம்ம கணக்கை எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுமே கலப்பு பின்னமாக இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா ரெண்டையும் தகா பின்னங்களாக மாற்றணும். அது எப்படின்னு நமக்கு தெரியும். முழு எண் இன்ட்டு பகுதி, அதாவது 7 × 4 ப்ளஸ் அதோட எதை ஆட் பண்ணணும், தொகுதி 3 பை மறுபடியும் பகுதி 4 ப்ளஸ் அதே மாதிரி முழு எண் 6 × பகுதி வந்து என்னது 2, ரெண்டையும் பெருக்கிட்டு ப்ளஸ் மேலே இருக்க தொகுதியை கூட்டிக்கணும் 1/2. அடுத்த ஸ்டெப்பில் 7 4 28 + 3/4 + 6 2 12 + 1/2 எழுதிட்டோம். அடுத்து கூட்டி எழுதுறோம். அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, 31/4 + 13/2 கிடைக்குது. இப்போ இதை வந்து கூட்ட முடியாது, ஏன்னா பகுதிகள் ரெண்டும் வெவ்வேறாக இருக்குது. பகுதிகள் ரெண்டும் ஒன்றா இருந்தால் தான் நம்ம கூட்ட முடியும். அதனால் இது ரெண்டுக்கும் மீசியமாக எடுக்கிறோம். இப்போ மீசியமாக எடுக்கும்போது பார்த்தா இந்த 4 ஒரு காரணி தான் 2 2 4 வரனால இந்த மாதிரி வர்ற நேரத்தில் மீசியமாக எடுக்கிறது ரொம்ப ஈஸி. இது 2 பெரிய எண் ஏதோ அதை மீசியமாகவும் எடுத்துக்கிறோம், அதான் 4. இந்த 4 எத்தனை தடவை இருக்குன்னா 1 தடவை இருக்குது. அந்த 1 மேலே பெருக்கியிருக்கோம். ப்ளஸ் இந்த 4 இந்த 2 எத்தனை தடவை இருக்குன்னா 2 தடவை இருக்குது. அந்த 2 மேலே 13 பெருக்கியிருக்கோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்குது, 31 × 1 = 31 + 13 × 2 = 24 கிடைக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 57/4 நமக்கு கிடைக்குது. இப்போ அந்த 57/4 தகா பின்னத்தை நம்ம மறுபடியும் என்ன செய்யணும், கலப்பு பின்னமாக மாற்றணும். அப்போ 57 4 வகுக்கிறேன். 5 ஒரு தடவை இருக்குது 1, 1 4 5 4 போச்சுன்னா 1. இந்த 7 கீழே இறக்குறேன், அப்போ 17 வருது. 17/4 எத்தனை தடவை இருக்குன்னா 4 இருக்குது. 4 × 16, இப்போ மீதம் 1. இப்போ கலப்பு பின்னத்தை நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம், ஈவு இந்த எழுதியாச்சு ஈவு, அடுத்து மீதி 1 எழுதியாச்சு, பை வகுக்கும் எண் 4 எழுதியாச்சு. இதுதான் இதனுடைய விடை. அப்போ அந்த கோடிட்ட இடத்திற்குரிய விடை என்னென்னா இதுதான். இப்போ அடுத்த கணக்குக்கு போகலாம். ரோமன் லெட்டர் 2 முழு எண் மற்றும் தகு பின்னத்தின் கூடுதல் டேஷ் எனப்படும். இப்போ ஒரு பின்னத்தில் வந்து ஒரு முழு எண் இருக்குது, அதோட ஒரு தகு பின்னமும் இருக்குது. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு கலப்பு பின்னம் கிடைக்கும். ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் சேர்ந்த ஒரு கலவை, அதாவது கலப்பு பின்னம் கிடைக்கும். இப்போ 3ஆவது கணக்கு 5 1/3 - 3 1/2 = அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே அதே போல தான். இப்போ ரெண்டுமே என்னவாக இருக்குது, கலப்பு பின்னமாக இருக்குது. அப்போ நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்போ கலப்பு பின்னத்தை தகா பின்னங்களாக மாற்றணும். அப்போ முழு எண் இன்ட்டு பகுதி 5 × 3 ப்ளஸ் தொகுதி 1 பை மறுபடியும் பகுதி 3 மைனஸ் முழு எண் இன்ட்டு பகுதி 3 × 2 ப்ளஸ் மேலே இருக்கிற தொகுதியை ஆட் பண்ணணும் 1/2 எழுதியாச்சு. இப்போ 5 3 15 + 1 என்னது 16,
நமக்கு என்ன கிடைக்குது 16/3 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் 6 + 1 = 2. இப்போ இங்கேயும் பகுதிகள் வந்து எப்படி இருக்குன்னா வெவ்வேறாக இருக்கு. இப்போ பகுதிகள் வெவ்வேறாக இருந்தால் கூட்ட முடியாது நமக்கு தெரியும், அதனால மீசியமாக கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல 3, 2 இது ரெண்டுக்கும் பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லாததுனால மீசியமாவை எப்படி கண்டுபிடிக்கலாம், அப்படியே ரெண்டையும் பெருக்குனா மீசியமாக கிடைச்சிடும். இப்போ மீசியமா (3×2) = 6. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ இந்த 6 பொதுவாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 6 இந்த 3 எத்தனை தடவை இருக்குன்னா 2 தடவை இருக்கும். அப்போ இந்த 2 மேலே பெருக்கிறோம். மைனஸ் இந்த 6 2 எத்தனை தடவை இருக்குது, 3 தடவை இருக்குது. அப்போ மேலே இருக்கிற 7 3 பெருக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 16×2 = 32 மைனஸ் 7×3 = 21/6 நமக்கு கிடைக்குது. இப்போ 32×21 போச்சுன்னா 11/6. இப்போ இது வந்து ஒரு தகா பின்னம், அதனால் இதை மறுபடியும் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றினா தான் விடை வரும். இப்போ 11 6 வகுக்கிறேன், 11 6 ஒரு தடவை இருக்குது, 1 6 6, 11 6 போச்சுன்னா 5. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 1 மீதி 5, இதை வகுக்கும் எண் 6. பொதுவாக கலப்பு பின்னத்தை எப்படி எழுதுவோம், 1 அதுதான் 1, அதுக்கடுத்து மீதி 5/6. ஸோ இதுதான் இந்த வினாக்குரிய விடை. இப்போ 4வது வினாக்கு போகலாம். 8/1/2 = –. அப்படின்றது விடை. 8 × பொதுவாக வகுத்தல் பின்னத்தில் வகுத்தல் வந்தால் என்ன செய்வோம், பெருக்குவோம். எப்படி பெருக்குவோம்னா பெருக்கல் குறி போட்டுட்டு இந்த இருக்கிற இந்த பின்னத்தினுடைய தலைகீழியே போடணும். அப்போ 1/2 = 2/1. அப்போ 2/1 என்ன, அது 2 தான், விச் இஸ் ஈக்குவல் டு 8×2 = 16. இதுதான் இதற்குரிய விடை. இப்போ 5வது கணக்குக்கு போகலாம். டேஸ் என்ற எண்ணிற்கு அந்த எண்ணே தலைகீழாக அமையும். அதாவது ஒரு எண் இருக்கு, அந்த எண்ணினுடைய தலைகீழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எண்ணே தான், அது எந்த எண் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ 1 எடுத்துக்கிறோம் விடை. 1 தலைகீழி, பொதுவாக ஒரு தலைகீழியை நம்ம எப்படி எழுதுவோம், ஒரு தலைகீழி என்ன, 1/ அந்த எண்ணுன்னு எழுதுறது வழக்கம். இப்போ 1னுடைய தலைகீழின் போது 1/1 தான் எழுதுவோம். அப்போ 1/1 என்னது, 1 தான். அப்போ 1 என்ற எண்ணுக்கு தான் தலைகீழ் எண்ணும் எது, அதே எண்ணாக அமையும். இப்போ இந்த டேஸ்க்குரிய விடை வந்து 1. இப்போ அடுத்து 2வது கணக்குக்கு போகலாம். சரியா தவறா என கூறுக. ரோமன் லெட்டர் 1, 3 1/2 என்பதை 3+1/2 எனவும் எழுதலாம். இது சரிதான், ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலப்பு பின்னம் இருந்துச்சுன்னா அந்த முழு எண் பிளஸ் அந்த பின்ன எண் அப்படின்னு எழுதுறது வழக்கம் தான், அதனால இது சரி. அடுத்து ரோமன் லெட்டர் 2, 2 தகு பின்னங்களின் கூடுதல் எப்போதும் தகா பின்னமாக இருக்கும். இப்ப 2 தகு பின்னங்கள், பொதுவாக தகு பின்னங்கள்னா என்ன, முதல் தகு பின்னம்னா என்ன, தொகுதி வந்து பகுதியை விட சின்னதாக இருக்கும், அதான் தகு பின்னம். தகா பின்னம்னா என்ன, தொகுதி வந்து பகுதியை விட அதிகமாக இருக்கும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 2 தகு பின்னங்களின் கூடுதல், 2 தகு பின்னங்களை கூட்டினா அது எப்போதும் தகா பின்னமாக இருக்குன்றாங்க. இது வந்து தவறு, ஏன்னா 2 தகு பின்னங்களை கூட்டும்போது அது வந்து ஒரு தகு பின்னமாகவும் இருக்கலாம், அதனால் இந்த கூற்று தவறு. இப்போ ரோமன் லெட்டர் 3, 13/4 கலப்பு பின்னம் 3 1/4 ஆகும். இப்போ இதை நம்ம வகுத்தே பார்த்துடலாம் விடை. 13 எழுதிட்டு அதை 4 வகுக்கிறோம். 13ல் 4 எத்தனை தடவை இருக்கும், 3 தடவை இருக்கும். அப்போ 4×3 = 12. இப்போ 13ல் இந்த 3ல் 2 போச்சுன்னா 1. இப்போ ஈவு என்னது, 3 சரியாக இருக்குது, மீதி 1 1/4. அப்போ 13/4 3 1/4 எழுதுறது சரிதான். அடுத்து 4வது கணக்கு. தகா பின்னத்தின் தலைகீழ் எப்போதும் ஒரு தகு பின்னமாக இருக்கும். இப்போ ஒரு தகா பின்னம் இருக்குது, அதனுடைய தலைகீழ் என்ன கண்டுபிடிக்கிறோம், தலைகீழ் பின்னத்தை கண்டுபிடிக்கிறோம், அது எப்போதும் எப்படி தான் இருக்கும், ஒரு தகு பின்னமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து சரிதான், எப்படின்னு இப்போ பார்க்கலாம் விடை. ஏதோ ஒரு பின்னத்தை எடுத்துக்கிறோம். இப்போ 15/2 அப்படின்ற ஒரு பின்னத்தை எடுத்துக்கிறோம். 15ன்றது என்னது, தொகுதி, 2 வந்து பகுதி. அப்போ தொகுதி வந்து பகுதியை விட அதிகமாக இருக்கிறனால இது ஒரு தகா பின்னம். இதனுடைய தலைகீழ்
அதாவது இதனுடைய தலைகீழ் என்ன என்னது 2/15. இப்ப தொகுதி வந்து இந்த பகுதியை விட சிறியதாயிருச்சு, அப்ப இது ஒரு தகுபின்னமா இருக்கு. அப்ப தகாபின்னத்தின் தலைகீழ் எண் எப்பொழுதும் ஒரு தகுபின்னமாகவே இருக்கும். இது வந்து சரிதான். அப்ப கூற்று சரி. இப்ப அடுத்த கணக்கு போலாம். (3:1/4)(3:1/4) = 9:16). இப்ப ரெண்டுமே கலப்பு பின்னமா இருக்கு. அப்ப 3×4+1/4 எழுதலாம். (3×4+1/4) இதை எழுதிக்கலாம். இப்ப இங்க முன்னாங்க 12+1 (13:4), அதே மாதிரி இங்கே முன்னாங்க 12+1 (13:4) எழுதிக்கிட்டோம். இப்ப 13 பெருக்கணும்னா 169 வரும். கீழே 4×16 அப்படின்னு வரும். இப்ப 169/16 அப்படின்றது ஒரு தகாபின்னம், அதை நம்ம கலப்பு பின்னமா மாத்தணும். அப்ப 169 16 வகுக்கிறோம், 16 எடுத்துக்கிறோம். 16×16 ஒரு தடவை இருக்கு. இப்ப 1 எழுதிக்கிறோம். 1×16 = 16. 16×16 போச்சுன்னா 0. இப்ப இந்த 9 கீழே இறக்குறோம். 9, இந்த 9×16 எத்தனை தடவை போகும்னா 0 தடவை தான் போகும். அப்ப 0 எழுதிக்கிறோம். 0×16 = 0. அப்ப 9×0 போச்சுன்னா 9. இப்ப இதை எப்படி கலப்பு பின்னமா நம்ம எழுதுவோம்? ஈவு 10 எழுதியாச்சு, அடுத்து 9 தான் மீதி பை வகுக்கும் எண் 16. அப்ப 10×9/16 இதுதான் இந்த கணக்கிற்குரிய விடை. ஆனா அவங்க என்ன கொடுத்திருந்தாங்கன்னா கணக்குல இதற்குரிய விடை வந்து 9×1/16 கொடுத்திருந்தாங்க, அதனால இது தவறு. ஆனா நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நேர நான் சரின்னு எழுதியிருப்பேன், அதை நீங்க திருத்திக்கங்க. இது சரி கிடையாது, தவறு தான். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் அடுத்த வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.